இந்த தண்ணி வெள்ளையா இருக்கு, நிறமற்ற இருக்கு. அந்த உள்ளே விடுகின்ற தண்ணீர் எப்படி இருக்குங்க? சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு, சிகப்பாக்கும். அந்த சிகப்பு எதனால வருகின்றது? எந்த ஒரு பிரச்சனைக்கும், வியாபாரத்தில் இருக்கிற உலகியல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் முக்தி நிலை சித்தி நிலை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வள்ளுவ பெருந்தகை ஒன்று சொல்கிறார். வள்ளல் பெருமான் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். இந்த நாலு வரியை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சந்திக்கலாம், ஜெயிக்கலாம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லிட்டீங்க ஐயா, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் வேணும், இதுக்கு என்ன செய்வது? பெருமான் சொல்கிறத அப்படியே அங்கே பொருத்தி பாருங்க, அப்ளை செய்து பாருங்க. ஐயா நான் சயின்ஸு, சரி சயின்ஸு, சரி தம்பி சயின்ஸ், அது கடல் மாதிரி கிடக்குது, வியாபாரம் கடல் மாதிரி கிடக்குது, அதில் எந்த வழியில் நீ போகிற? ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜியா, மைக்ரோ ஃபிசிக்ஸா, மைக்ரோ பயாலஜியா, எங்கே போகிற? துணி வீது உனக்கு என்ன வேணும் அதுதான் இதெல்லாம் தீர்மானிக்கும். தெரிஞ்சால் மட்டும் போதாது, செய்கின்ற முறை தெரிய வேண்டும், பிராக்டிகல்ஸ் தெரியணும். ஏன்னா புஸ்தகத்தில் ஒன்று இருக்கும், நடைமுறையில் செஞ்சு பார்த்தா 1000 சிக்கல் வரும். நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். அப்போது நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்றுன்னு சொல்லுவார். ரெண்டு ஆகாசம் இருக்குது தம்பி, பௌதிக ஆகாசம் வெளியே இருக்கிறது ஃபிசிக்கல் ஸ்கை, இன்னொன்று சிதம்பரம் புருமதிக்குள்ளே இருக்கின்ற உயிருள்ள ஆகாயம், இறைவன் நடனமாடிக்கொண்டு இருக்கின்ற சிதாகாசம். இந்த பௌதிக ஆகாயத்திலே வருகின்ற தண்ணீர் பயிர்களை உண்டாக்கும், வளர்க்கும். அந்த சிதாகாசத்தில் உண்டாகின்ற வான் சிறு அப்பு அது எப்படி இருக்கும்? சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு, சிகப்பாக இருக்கும். இந்த தண்ணி வெள்ளையாக இருக்குது, நிறமற்று இருக்குது. அந்த உள்ளே விழுகின்ற தண்ணீர் எப்படி இருக்குங்க? சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு, சிகப்பாக இருக்கும். அந்த சிகப்பு எதனால் வருகின்றது? நம்முடைய விந்து வெண்மையானது, நாதம் மஞ்சளானது. இந்த விந்து பரவிந்துவாக மாற வேண்டும், நாதம் பரநாதமாக மாற வேண்டும். மாறினால் வெண்மையும் மஞ்சளும் கலந்தா என்ன வரும்? சிகப்பு வரும். அதுதான் சுக்கீலத்தை மேலேற்றும் பழக்கம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். குண்டலினி யோகம் அதுதான், வாசி யோகம் அதுதான், எல்லா யோகங்களின் நோக்கமும் அதுதான். மனிதன் மேல்நிலை அடைய வேண்டும், அடைந்தால் மேல் சுக்கிலம் ஏற்படும். மேல் சுக்கிலம் என்கின்ற பரவிந்து உற்பத்தியானால் அங்கே பரநாதம் வந்து இணையும். பரவிந்துவும் பரநாதமும் இணைந்தால் வான் சிறு அப்பு என்கின்ற சிதாகாசத்தில் செம்பொருள் என்னும் சிவந்த திரவம் உற்பத்தியாகும். அது ஒரு துளி அன்னாக்கில் சொட்டினால் மரணம் கிடையாது, முத்தனாக சித்தனாக சுத்த சன்மார்க்கியாக நாம் வாழலாம். இதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக நம்முடைய சித்தர்கள் நமக்கு வைத்துவிட்டு போன சொத்து. என்ன கொஞ்சம் மறைச்சி மறைபொருளாக சொன்னார்கள் வள்ளல் பெருமான், எல்லாவற்றையும் விளக்கமாக தெளிவாக வெளிப்படுத்தி விட்டார், அவ்வளோதான். ஆகவே நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அழியும் இந்த உடம்பை அழியாமலாக்கும் வகையறியீர். நமக்கு தெரியல அந்த வகையை, வேதத்தில் சொன்னாங்க மறைச்சி சொன்னாங்க, சித்தர்கள் சொன்னாங்க மறைச்சி சொன்னாங்க, பெருமான் தான் வெளிப்படையாக சொல்லுகின்றார். அழிகின்ற இந்த உடம்பை அழியாமல் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆத்மா அழியாத பொருள், அந்த ஆத்மாவிலே உன்னுடைய உணர்வை கொண்டு போய் நிலையாக நிற்க வைத்து விடு. அப்பொழுது உடம்பு போனாலும் அறிவுபூர்வமாக நீ வாழ்வாய். இது வேதாந்தம். கடைசியாக வள்ளல் பெருமான் வருகின்ற பொழுது என்ன செய்கின்றார்? இந்த அழிகின்ற உடம்பையே
அழியாத சுத்த தேகமாக பிரணவ தேகமாக ஞான ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு நியூ சயின்ஸ், டோட்டலி நியூ சயின்ஸ், அன்ஹர்ட் ஆஃப். இதுவரை உலகத்தில் யாரும் கேள்விப்படாத ஒரு முழுமையான மேல்நிலை விஞ்ஞானத்தை வள்ளல் பெருமான் தருகின்றார். இந்த அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக்கிக் கொள்வது எப்படி? பிறகு அந்த சுத்த தேகத்தை பிரணவ தேகமாக்கிக் கொள்வது எப்படி? அதற்கு பிறகு பிரணவ தேகத்தை ஞான ஒளி தேகமாக்கிக் கொள்வது எப்படி? பெரிய விஞ்ஞானமாக கொடுத்துருக்கார். இந்த என்னுடைய நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த சொற்பொழிவுகளில் பல முறை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன். ஆக முக்தி நிலைக்கும் சித்தி நிலைக்கும் அதை கடந்து சுத்த சன்மார்க்க நிலைக்கும் ஒரே ஒரு வழிதான், அது ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலேயே தலையாயது எது? கொடை, கொடுப்பது. அந்த கொடையிலேயே சிறந்தது எது? அன்னதானம். அந்த அன்னதானம் என்கின்ற தர்மத்தை ஆரம்பித்து வைத்த நாள் இந்த நாள். 151 ஆண்டுகளுக்கு முன்பு தர்மச்சாலையை வள்ளல் பெருமான் ஆரம்பித்து வைத்தார். சரி, இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும், வியாபாரத்தில் இருக்கிற உலகியல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் முக்தி நிலை சித்தி நிலை எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வள்ளுவப்பெருந்தகை ஒன்று சொல்கிறார். வள்ளல் பெருமான் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். இந்த நாலு வரியை நாம் தெரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சந்திக்கலாம், ஜெயிக்கலாம். என்ன பிரச்சனை? வள்ளுவப்பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்ப செயல். முதல்ல நோய் என்னவென்று நமக்கு தெரிய வேண்டும். அது மட்டும் தெரிஞ்சால் போதாது, நோயினுடைய காரணம், நோய் முதல் என்ன என்று தெரிய வேண்டும். அது தணிக்கும் வாய், இதற்கு என்ன மருந்துகள் என்று தெரிய வேண்டும். மருந்துகள் ப்ளூரல். இத்தனை மருந்துகளில் எந்த மருந்தை இப்பொழுது கொடுத்தால் குணமாகும்? நல்ல கவனிங்க, இது வாய்ப்பு செயல் ரொம்ப முக்கியம். ஆக இந்த நான்கு செய்திகளை தெரிந்து கொண்டால் எந்த ஒரு நோயிலிருந்தும் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ளலாம். இதற்கு வள்ளல் பெருமான் இன்னும் எளிமையான ஒரு வழியை சொல்கிறார். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது, எனவே மொழிந்த மெய்த்தந்தை. இவர் ஒரு நாலு வழியை சொல்கிறார். இப்போது ஒரு இளைஞர் இருக்கிறார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லிட்டீங்க ஐயா, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் வேணும், இதுக்கு என்ன செய்வது? பெருமான் சொல்கிறத அப்படியே அங்கே பொருத்தி பாருங்க, அப்ளை செய்து பாருங்க. துறை இது, தம்பி சரி, உனக்கு என்ன தெரியும், உன்னுடைய அறிவு எங்கே பிரதானமாக வேலை செய்கின்றது, எந்த துறையில் நீ போகின்றாய்? விட கடை வச்சா தினம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. ஒரு டாடா பிர்லா மாதிரி 900 கோடி சம்பாதிக்கணும்னு நீங்கள் நினச்சா வீடா கடை வச்சா ஆகாது. அப்போ எங்கே போகணும்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகணும். ஆக நீ என்ன துறையை தேர்ந்தெடுக்கின்றாயோ அந்த துறை தான் ரூட், வழி. அந்த துறையை தான் உனக்கு காட்டும். எப்படி? இந்த ஒரு வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தான் நெப்போலியன். அவன் என்ன சொல்கிறான்னா, இன்னும் தெளிவாக சொல்கிறான். உதாரணம், இப்போது 9999 9999 எல்லாம் ஒரே நம்பர் தான். ஆனால் ஒன்றினுடைய மதிப்பு அதிகம், ஒன்றினுடைய மதிப்பு குறைவு. முதல் 9 எவ்வளவுங்க?
வெறும் 9, அடுத்த 9 9 10 90, அதுக்கு அடுத்த 9 9 100 900, அதுக்கு அடுத்த 9 9000 9000. ஆக நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றாயோ அந்த ஸ்தானம்தான் மரியாதை. புரியுதுங்களா? நேருவினுடைய மகளாக பிறந்ததனால் இந்திரா காந்திக்கு அந்த இடத்தில் போய் அமர்கின்ற வாய்ப்புகள் அதிகம். பெரிய புத்திசாலி, அப்பாவே வந்து அவருக்கு உலக வரலாறு எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார், அவருடன் இருந்து பயிற்சி பெறுகின்றார். சரி, இந்திரா காந்தியின் மகனாக பிறந்ததனால் ராஜீவ்காந்திக்கு அந்த ஆசனத்தில் போய் அமர்கின்ற வாய்ப்புகள் அதிகம். இந்திரா காந்தியை விட ராஜீவ்காந்தியை விட ஒழுக்கத்தாலோ அறிவாலோ அதிகமான இளைஞர்களோ இளம் பெண்களோ இந்தியாவில் இல்லை என்று நம்ம சொல்ல முடியுமா? எத்தனையோ கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஸ்தானம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்தான பலம்ன்ற சொல்லுவாங்க, அந்த ஸ்தான பலத்தை சம்பாதித்துக்கொள். பெருமான் என்ன சொல்றாரு, துறை இது, அந்த துறைக்கு போயாச்சு, வழி இது, அந்த துறைக்கு போனா மட்டும் ஐயா நான் சயின்ஸு. சரி சயின்ஸு, சரி தம்பி சயின்ஸ், அது கடல் மாதிரி கிடக்குது, வியாபாரம் கடல் மாதிரி கிடக்குது, அதில் எந்த வழியில் நீ போகிற, ஃபிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா பயாலஜியா மைக்ரோ ஃபிசிக்ஸா மைக்ரோ பயாலஜியா எங்கே போகிற? துணிவு இது, உனக்கு என்ன வேணும் அதுதான் இதெல்லாம் தீர்மானிக்கும். துணிவுன்னா வாட் இஸ் யுவர் அஸ்பிரேஷன், என்ன உனக்கு வேணும்? வெறும் வேலையா பிஎஸ்சி படித்தா போகிறோம், வெளிநாட்டில் வேலையா, பெரிய விஞ்ஞானியாக சர் சி வி ராமன் மாதிரி நான் ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும், அப்போ பிஹெச்டி படி, அதுக்கு மேலே டிஎஸ்சி வாங்கு. துணிவு, எனக்கு என்ன வேண்டும், முடிவு, உனக்கு என்ன வேணும், வாட் இஸ் தி எண்ட் யூ அஸ்பயர் ஃபார், அதுதான் மற்ற மூன்றையும் தீர்மானிக்கும். அப்போது நீ எந்த துறையில் போவது என்று தெரிய வேண்டும், அந்த துறையினுடைய வழி தெரிய வேண்டும், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வழி நமக்கு தெரிய வேண்டும். தெரிஞ்சால் மட்டும் போதாது, செய்கின்ற முறை தெரிய வேண்டும், ப்ராக்டிக்கல்ஸ் தெரியணும். ஏன்னா புஸ்தகத்தில் ஒன்று இருக்கும், நடைமுறையில் செஞ்சு பார்த்தா 1000 சிக்கல் வரும். நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் மதுரைக்கு வெள்ளி கொலுசு வியாபாரம் செய்ய போவேன். அங்கே ஒரு கடைக்காரர், அவருக்கு ரெண்டு பசங்க, ரொம்ப வசதியானவர், பெரிய கடை. ஒரு பையன், ரெண்டு பசங்களில் ஒரு பையன் இவர் கடையில் வேலை செய்கிறான், இன்னொரு பையன் இன்னொரு கடையில் டீ வாங்கி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அந்த கடைக்கும் நான் சப்ளை பண்ணுவேன், கொலுசுகளை கொண்டு போய் கொடுப்பேன். தம்பி நீ இன்னாருடைய மகன் இல்லை, ஏன் இங்கேயே வேலை செய்கிற? அவன் சிரிச்சுக்கிட்டே போயிட்டான், அவன் சொல்லலை. அங்கேருந்து வேகமாக வந்தேன் இந்த பெரியவர்கிட்ட, அண்ணே நீங்களே பெரிய கோடீஸ்வரர், உங்கள் பையன் டீ கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுக்குறான், அந்த கடையில் என்ன நடக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவர் கொஞ்சமும் முகத்தில் சலனமே காட்டலை. தம்பி எங்கள் குல வழக்கம் இது, நாங்கள் செட்டிமார்கள் புறா, இங்கே ஒரு 500 கடை நகைக்கடை இருக்குது, எந்த கடை முதலாளியும் தன்னுடைய மகன் கையில் எடுத்த உடனே பெட்டிச்சாவியை தரமாட்டார், தந்தால் ஒரு வருஷத்தில் காலியாகிடும். தொழிலே முதல்ல அவன் கற்றுக்கணும், அதுக்கு இன்னொரு கடையை தேர்ந்தெடுத்து அங்கே கொண்டு போய் வேலைக்கு சேர்த்துருவோம். அவன் 2 வருஷம் 3 வருஷம் அந்த கடையில் இருந்து எல்லா தொழிலையும் தெரிஞ்சு கொண்ட பிறகு தான் அவனுக்கு ஒரு தனியாக முதலை கொடுத்து ஒரு கடையை வைக்க சொல்லுவோம். அப்போ தான் முதலை காப்பாற்றுவான், இல்லைன்னா தொலைச்சிடுவான். இதுதான் ப்ராக்டிக்கல்ஸ், முறை தெரியணும். பல பேர் எனக்கு தொலைபேசியில் சொல்லுவாங்க, இங்கே வந்து கேட்பாங்க, ஐயா ஒருத்தர் வாசியோகம் சொல்லித்தரேன்னு சொல்லி சொன்னார்,
நான் போனேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1.5-2 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துட்டேன். அது இருக்கட்டும் தம்பி, பிரச்சனையை சொல்லு. இல்லை, முதுகு தண்டில் வலி எடுக்குது, என்னன்னு எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல, தூக்கம் வரல, பைத்தியம் பிடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது? ஐயா, வம்பை யாராவது விலை கொடுத்து வாங்குவாங்களா? எந்த யோகமும் செய்யாமல் நல்லா வாக்கிங் போயிட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க. நீ யோகி ஆகிறன்னு சொல்லி போய் நோயை சம்பாதிச்சிட்டு வந்திருக்கிறிய. அப்போது அந்த முறையில் எங்கோ தவறு இருக்கின்றது, ப்ராக்டிக்கல் சரியில்லை. அவ்வளோ வேகமாக செய்யக்கூடாது பிராணாயாமத்தை, அவ்வளோ வேகமாக செய்யக்கூடாது. ரொம்ப நிதானமாக 5 வருஷம் 10 வருஷம் நிதானமாக செய்யணும். கொஞ்சம் உடம்பில் ஏதாவது நோய் ஏற்பட்டால், மனசில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் உடனே நிறுத்து, தான் யோகத்தின் முதல் படி. இதை அந்த குருநாதர் சொல்லி கொடுக்கல. அவருக்கு பணம் வேணும், இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, சரி ரைட்டு, இது உலகம் இப்படி தான் இருக்கும். பெரியவங்க என்ன சொல்கிறாங்க? துறையீது வழியீது துணிவீது நீ செய்யும் முறையீது, இவ்வளவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம முறையில்லாமல் செஞ்சால் கெட்டு போயிடும் இல்லைங்களா?